தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. மலேசிய இந்திய சமுதாயத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம். பொங்கி எழுந்தார் வா சிவக்குமார். மலேசிய இந்திய சமுதாயத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் பொங்கி எழுந்துள்ளார். மித்ராவுக்கு 100 மில்லியன் ஒதுக்கீடு, தெக்குன் கடன் உதவிக்கு 30 மில்லியன் ஒதுக்கீடு என்பதாக மட்டுமே அரசாங்கம் இந்தியர்களுக்கு வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆனால் நிலைமை அதுவல்ல. மருத்துவம், அத்தியாவசிய பொருள் பயனீடு, கல்வி மேம்பாடு உட்பட அனைத்து துறைகளிலும் மலேசிய இந்தியர்கள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என பொங்கி எழுந்திருக்கும் வா சிவக்குமார் மேலும் பேசியிருப்பதாவது. 2023 வரவு செலவு திட்டத்தில் வந்து நான் எந்த பள்ளிகளுக்கும், அதாவது சீன பள்ளிகளுக்கு எவ்வளோ, மலாய் பள்ளிகளுக்கு எவ்வளோ, ஸ்கோலா அகாமாக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன், ஸ்கோலா முபாரைக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன், சீன பள்ளிகளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எந்த விதமான அறிவிப்பும் செய்ய மாட்டேன். நான் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய தொகையை சொல்லிடுவேன். இது வந்து எல்லா ஸ்கோலா டைஃப் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு தொகையை கொடுத்துருவேன். அதில் வந்து எல்லாரும் பயன் அடைஞ்சிக்கங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னெல்லாம் வந்து 50 மில்லியன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செய்யலைனாக்கா நம்மளுடைய தமிழ் பள்ளிகளுக்கு வந்து 50 மில்லியன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு. உத்துறை கல்வி அமைச்சரோட நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பெஞ்சலங்காரான் ஸ்கோலா ஸ்கோலா தமிழ் அதில் தான் நான் வந்து 50 மில்லியன் கொடுப்பாங்க. ஸோ பெஞ்சலங்காரான் ஸ்கோலா ஸ்கோலா தமிழ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் கொடுத்துட்டாங்க. 19 point something கொடுத்துட்டாங்க. இன்னொரு 30 மில்லியன் பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு தமிழ் பள்ளிகளுக்குன்னு. இப்போ சமீபத்தில் பிரதமர் அறிவிப்பு செஞ்சார். அதுக்குள்ள ஏற்பாடுகளும் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 20 மில்லியன் + 30 மில்லியன் 50 மில்லியன் வந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த 50 மில்லியனுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோலா கிராஜான், இது வந்து எல்லா ஸ்கோலா கிராஜான், ஸ்கோலா மலாயு, ஸ்கோலா சீன, ஸ்கோலா டெமல் எல்லாத்துக்குமே, எல்லா ஸ்கோலா கிராஜானுக்கும் வந்து அவங்களுடைய கழுவறைகளை பழுது பார்க்கறதுக்காக ஒவ்வொரு பள்ளிக்கும், தமிழ் பள்ளிக்கு எந்தெந்த ஸ்கூல் ஆஃப் கிராஜான் இருக்கும் எல்லாத்துக்குமே வழங்கப்பட்டிருக்கு. 70,000 வெள்ளி, 157 ஸ்கூல்ஸ்க்கு 70,000 வெள்ளி வழங்கப்பட்டிருக்குனாக்கா நிச்சயமாக நமக்கு இது வரைக்கும் கிடைச்சதை விட அதிகமாக கிடைச்சி. மலையா பல்கலைக்கழகம், தமிழ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ரிசர்ச் போன்ற முயற்சிகளுக்கு செய்வதற்கு அதுக்கு ஒரு 2 மில்லியன் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே கிடைச்சதை விட நம்மளுடைய கல்வி, தமிழ் கல்விக்காக ஏற்கனவே கிடைச்சதோட நிச்சயமா இந்த வருஷம் 2023 அதிகமாகவே தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷமும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க கொஞ்ச நாள் இருக்கணுங்க. அந்த இப்ப நான் ஒரு அமைச்சராகவோ அவங்க ஒரு துணை அமைச்சராகவோ இருக்கும் பொழுது போய் உட்காந்தோடனே எங்கெங்க நமக்கு இருக்கு, எப்படி எப்படி எடுத்து செலவு பண்றது, என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும், ஓ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு எடுக்கலாம், இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு இன்னும் ஃபண்ட் இருக்குது, இது மூலிமா நம்ம வந்து எடுத்து இப்படி உதவி செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் நமக்கு தேவைப்படும். ஆனால் சில பேரால் பொறுக்கவே முடியாது, அன்னோடு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், எது செஞ்சாலும் அடிக்கணும், நல்லது செஞ்சாலும் அடிக்கணும், தாங்க முடியும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நானும் துணை அமைச்சரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு தீங்கும் நாங்கள் செஞ்சதே கிடையாது. என்னென்ன செய்ய முடியுமோ, என்ன நன்மை செய்ய முடியுமோ அதுதான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். காலையிலே ராத்திரிக்கும் அதுதான் யோசிச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கமே தவிர எந்த தீங்கும் நாங்கள் செஞ்சது கிடையாது. ஆனா மேபி அதுதான் பிரச்சனை அவ்வளவு இருக்குங்களா. ஒவ்வொரு நாளும் எப்படிதான் அடிக்கிறது, ஒரு தமிழ் படத்துல ஒரு டயலாக் போட்டு அந்த மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்க. அந்த மாதிரி அன்னாட ரூம் போட்டு யோசிப்பாங்க. உங்களுக்கு எதை வச்சு அடிக்கலாம், நல்லது செஞ்சாலுங்க. ஓகே, நீ கூப்பிட்டு ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு லேப்டாப் கொடுத்தா கூட பாரு பப்ளிசிட்டி செய்யறானோ. நான் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே செய்யாம இருக்கான். கொடுக்கலனா லேப்டாப் கொடுக்கலனா ஒண்ணுமே செய்யல. கூப்பிட்டு லேப்டாப் செய்யல, பிள்ளைங்க போவன பிள்ளைங்களை எதிர்பார்க்கறாங்கன்னு கூப்பிட்டு நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம செய்யறோம் அப்படின்றதுக்காக கொடுத்தோம்னா எல்லாம் பப்ளிசிட்டி ஓயா கூலிங்க. அப்ப செஞ்சாலும் ஆட்டி செய்யலனாலும் ஆட்டி 20 மில்லியன் ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் இல்லத்தரசிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம சொல்லவே இல்லை, இது இந்தியர்களுக்கு எல்லாம் கிடையாது, இந்தியர்கள் யாரும் அதுல பயனடைய கூடாது, உங்களுக்கு இல்ல, இது வந்து எல்லாமே மத்தவங்களுக்காக தான் அப்படின்னு எங்கேயாச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. ஓகே, அப்ப அந்த 2 லட்சம் இல்லத்தரசிகள்ல வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நிறைய இந்தியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. அது அதே மாதிரி இந்த அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷ வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
20 மில்லியன்ல இருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி 50 மில்லியன் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, 50 மில்லியன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 50 மில்லியனுக்கு வரும்பொழுது என்னுடைய கணக்காய் ஓடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2024 குறைஞ்சது 400,000 இல்லத்தரசிகளுக்கு வந்து பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீயா, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் காசு கட்டவே தேவையில்லை. ஏன்னா அரசாங்கமே உங்களுக்கு அந்த காசை கொடுத்து உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுத்துருவாங்க, சோஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வீட்டில் வேலை செய்யும் போதோ இல்லை வீட்டிலேருந்து வெளியே போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, பிள்ளைங்களை சொல்றதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதோ, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதோ, இல்லை வேறு எங்கே போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சிருக்காலும் சரி, ஒரு விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு வந்து பிரகேசம் மூலிமா ஒரு பாதுகாப்பு திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அரசாங்கம் மூலிமா. இதில் வந்து இந்த 400,000 பேரில் இல்லை இல்லை இது இந்தியர்களுக்கு இல்லை நம்ம சொல்ல முடியுமா? இந்தியர்களுக்கும் சேர்த்து தானே. அப்புறம் என்னங்க பிரச்சனை, இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலையா? கிடைச்சிருக்கு தானே. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறையா கீக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த கீக் ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து ஃபார்மல் செக்டராக மாற்றுறதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. ஓகே, அந்த பயிற்சி திட்டம் மூலயமா பயிற்சி பெற்ற அந்த அவங்களுக்கு வந்து கீக் இக்கானமிலிருந்து இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து ஃபார்மல் செக்டர் மாறுறதுக்கு உள்ள அந்த ஒதுக்கீட்டில் வந்து இந்தியருக்கு கிடையாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை தானே. அதே சொத்து சகத்தனம் விட்டுருக்கு அகாடமி இன் இண்டஸ்ட்ரி. இது ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இது உங்களுக்கு இந்த இந்த வேலையில் வந்து நான் உங்களுக்கு உங்களோட இதையும் பகிர்ந்துக்கிட்டேனாக்கா நிச்சயமாக இதை வந்து நீங்கள் மற்ற நம்மளோட இளைஞர்களோட நீங்கள் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அகாடமி இன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு புதிய திட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியும் இக்கானமிக் மினிஸ்ட்ரியும் ரெண்டு இக்கானமி மினிஸ்ட்ரி ரெண்டு மினிஸ்ட்ரியும் சேர்ந்து கம்பைன் எஃபர்ட்ல வந்து இந்த இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ட்ரெயின் அண்ட் பிளேஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு இடத்துல நம்ம போட்டு ஐஎல்பியில் போட்டு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இது ஒரு புது முயற்சி என்ன அப்படின்னாக்கா பிளேஸ் அண்ட் ட்ரெயின், அவங்க ஒரு இடத்துல போட்டு அங்கேயே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி, அவங்க முதல் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு அமர்த்திட்டு அவங்கள வந்து அங்கேயே ட்ரெயினிங் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம். ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்கள் வந்து தூரத்துலேருந்து வருவாங்கன்னு வச்சுக்கலேன். கேரளா இப்போ உள்ள மாணவர் வந்து இப்போ கேரளா வந்து ஒரு கம்பெனியில் வந்து இந்த ஏஐஐ திட்டத்தில் வராருன்னு வச்சுக்கலேன், அகாடமி இண்டஸ்ட்ரி திட்டத்தில் வராருன்னு வச்சுக்கலேன். அவருக்கு வந்து மொதல் வந்த உடனே வேலைக்கு சேர்ந்த உடனே 1,500 கொடுத்துருவாங்க, பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க 1,500. எதுக்குன்னா அவங்களுக்கு அக்கோமோடேஷனுக்கோ இல்லை டிரான்ஸ்போர்டேஷனுக்கோ இல்லை ஆரம்பத்தில் உள்ள செலவுக்கோ அவங்க 1,500 கொடுத்துருவாங்க. அது வந்து உதவியாக இருக்கணும் மாணவருக்கு. அப்புறம் 9 months பிறகு அவங்களுக்கு இன்னொரு 500 நீங்கள் கொடுப்பாங்க, அடிஷ்னல் அலவன்ஸ் மாதிரி ஒரு 500 கொடுப்பாங்க. அப்புறம் 18 months பிறகு 18 months அவங்களுக்கு இன்னொரு 500 நீங்கள் கொடுப்பாங்க. அப்போ 1,500 500 500. ஸோ இன் பிட்வீன் என்ன நடக்கும்? அப்போ மொத்தம் 1,500 எடுத்துட்டு அடுத்த 9 months என்ன நடக்கும்னாக்கா, எந்த கம்பெனியில் அவங்க வேலை செய்கிறாங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு சம்பளம் நடக்கும். ஓகே, அவங்களுக்கு மினிமம் 1,500 சேலரினாக்கா 1,500 கிடைக்கும், 2,000 கிடைக்கும். ஸோ மொத்தம் 1,500 கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. பிறகு ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். 9வது மாதம் 9th month அவங்களுக்கு வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் 18th month அவங்களுக்கு இன்னொரு 500 கொடுப்பாங்க. அந்த 500 மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருவாங்க, சிஜிஎல்க்கு மகிரான கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதாவது வெளியே போய் இப்போ என்ன ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எடுக்கிற பயிற்சி எடுக்கிற மாதிரி நீங்கள் ஆன் த ஜாப் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷனும் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு காசும் கொடுத்து, ஓகே, பாஸும் கொடுத்து, ஓகே, சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருவாங்க. ரைட், ஸோ இட்ஸ் எ வெரி குட் ப்ரோக்ராம். இது வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. இந்த இந்த ஐடியா வந்து நிச்சயமாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த மாதிரி ஏஐஐ திட்டம் வருதுன்னு சொன்னாக்கா நம்மளுடைய மாணவர்கள் வந்து அங்கே போனாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக பயனடையும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த எம்ப்ளாயி பட் ஃபார் த எம்ப்ளாயர், அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஏஐஐ திட்டத்தில் வர்ற எம்ப்ளாயர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 1,005 கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு 500 கிடைக்கும். ஓகே, 500. 9வது மாதம் வந்து இவங்களுக்கு 500 கிடைக்கும், அவங்களுக்கும் 500 கிடைக்கும். 18வது மாதம் இவங்களுக்கு 500 கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு 500 கிடைக்கும். ஸோ எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு 1,005 கிடைக்கும் ஃப்ரம் த கவர்மெண்ட், எம்ப்ளாயிக்கு வந்து 2,005 கிடைக்கும். பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க போய் சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்குறதுனாக்கா அவங்களுடைய துணை அமைச்சருடைய அமைச்சருக்கு அவங்க போய் தரமாக அவங்க பிஸ்னஸ் தொடங்க. நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.